ஸோ கைஸ், அதாவது என்னோடய லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சூப்பர் பைக் ஓட்டியிருக்கேன், சூப்பர் கார் கூட ஓட்டியிருக்கேன், யா ஃப்ளைட்டு கூட ஓட்டியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நாளாக ட்ரெயின் ஓட்டணும்னு ரொம்ப ஆசை மக்களே. ஆனால் எங்கே நம்ம வாழ்க்கையில நடக்கவே நடக்காதே, என்ன பண்ணுறேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்குல்ல. திடீர்னு பார்த்தீங்கன்னா பபுளுவாயே ஒரு ட்ரெயின் செட்டே வச்சுருந்தான். அப்படியே எப்படி இது அப்படின்ட்டு இவன்ட்டு எப்படி ஒன்று இது இருந்து வாங்கி ஆகணுமே அப்படின்னு ஒரு பிளான் போட்டு ஒழுங்காக கொடுத்துட்ற பபுளு, இல்லை சாணி எடுத்து மூஞ்சிலாச்சு விடுவேன் அப்படின்னு கேட்டதுக்கே ஏஹா அதெல்லாம் முடியாது, உனக்கு எனக்கு பிரிங்கிள்ஸ் போட்டி வச்சுக்கலாமா அப்படின்னா. என்னது பிரிங்கிள்ஸ் போட்டியா? யார் அதில் ஃபஸ்ட்டு சாப்பிட்றாங்களோ அந்த பிரிங்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து வின்னருக்கு இந்த ட்ரெயின் அப்படின்னா. இதுதான் சாப்பி என் பிரிங்கிள்ஸ் ஆட்டி போட பார்க்குறானா அப்படின்னு சொல்லிட்டு பேதி போடுற கொஞ்சம் கலந்து விட்டு அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரிங்கிள்ஸை கொடுத்து வாட போட்டி ஸ்டார்ட்றேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரெண்டு பேரும் போட்டி ஆரம்பிச்சிட்டோம். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நானும் சாப்பிட முடிச்சுட்டேன், அவனும் சாப்பிட முடிச்சிட்டான். என்னது இவனுக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா ஐயோ கிடைக்காதா? இப்போ தமக்கிலே இவனுக்கு பேதி போட்டு ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஆஹா ட்ருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா விட்டு ஒரே ஓட்டம் ஓடி போயிட்டான். அதுதான் நம்மளோட பிளான் ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ட்ரெயின் எடுத்தாச்சு, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ட்ரெயினை வந்து செட் பண்ணி நம்ம ஓட்ட போகிறோம். ஆஹா எவ்வளோ நாள் கனவு, அதாவது இதுக்குள்ளே ட்ராக்கு ட்ரெயின் சிக்னல் இன்னொன்னும் இருக்கான். அதுவும் இது சும்மா ட்ரெயின் கட்டிட்டு என்ன ட்ரெயின் இது புல்லட் ட்ரெயின் மக்களே, புல்லட் ட்ரெயின் ஓகே. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த புல்லட் ட்ரெயினை வந்து ஃபஸ்ட்டு எடுத்து அப்புறம் ட்ராக்லாம் செட் பண்ணி சொயின்னு உடலாம் வாங்க. உங்களுக்கு எத்தனை பேத்துக்கு ட்ரெயினில் போக ட்ரெயின்லாம் பிடிக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு ஹார்ட்டை போட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெயினை வந்து நான் உங்களுக்கு கூட கிஃப்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் வின் ஆகணும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்து வைக்க போகிறோம் கீழே, அப்புறமேட்டு இது ட்ராக்லாம் செட் பண்ண போகிறோம், அப்புறம் இதில் பேட்டரி போட்டு ஓட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மரம் செடி கொடி, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ட்ராக்கு, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது சிக்னல் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சிக்னலும் இருக்குது. ஓகே ரைட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் செட் பண்ணுறதுக்கு இதெல்லாம். ஸோ நம்ம ட்ரெயினை ஃபஸ்ட்டு எடுத்து காமிச்சிடறோம் உங்களுக்கு எங்கே அந்த ட்ரெயினை. இது தான் மக்களே ட்ராக்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம ட்ரெயின் இங்கே தான் இருக்குது. இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு இது இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினோட ஃப்ரண்ட் பகுதி ஓகேங்களா. ஸோ இதுதான் மெயின் ஓகேங்களா, இதுதான் இன்ஜின், இது இது வந்து ட்ரெயினோட பின் பகுதி அதாவது பேக் பகுதி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் தான் நம்மளுக்கு மெயினே, ஏன்னா இந்த இன்ஜின் தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினே இழுக்க போது. இதுக்குள்ள தான் நம்ம பேட்டரி போட்டு ஆன் ஆஃப் பண்ணுற பட்டன் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ரிபேஸ் கூட போகணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம உட்கார பேசஞ்சர் வண்டி, அதாவது பேசஞ்சரோட கம்பார்ட்மெண்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் மூணு தீப்பு நம்ம செட் பண்ணி சொயின்னு உடப்பணும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ட்ராக்கை செட் பண்ணணும். ட்ராக்கை செட் பண்ணால் தான் ட்ரெயின் அதுக்குள்ளே உட முடியும், இல்லை பார்த்தீங்கன்னா ட்ரெயின் உடவே முடியாது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ட்ராக்கை செட் பண்ணிடலாம். ஸோ அதில் எப்படி ட்ராக் செட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரெண்டு இது எடுத்துக்கணும். ஸோ ரெண்டு எடுத்து இப்படி ஜாயின் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளிப்பு மாதிரி ஒன்று கொடுத்துக்கிறானுங்க ஓகேங்களா. அந்த கிளிப் எடுத்து இதில் ஃபிட் பண்ணி விட்டுருணும், ஏன்னா அந்த ட்ராக் வந்து கழுந்துட்டு வராமல் இருக்கிறதுக்கோசரம் இந்த கிளிப்பு கொடுத்துக்கிறானுங்க. இந்த கிளிப்பை ரெண்டு சைடு போட்டு நீங்கள் ட்ராக்கை ஃபார்ம் பண்ணணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை நான் சொல்ல மாட்டேன். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பேட்டரியை போட மாட்டோம். ஸோ இப்போ வாங்க அந்த பேட்டரி எடுத்து நம்ம போட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம ட்ராக்கை செட் பண்ணி அப்புறமேட்டு இந்த ட்ரெயினை போடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த பேட்டரியில் எத்தனை பேட்டரி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு பேட்டரி போடணும்னு நினைக்கிறேன். ஸோ ஆமாம் மூணு பேட்டரி, மூணு பேட்டரி போட்டு செட் பண்ணியாச்சு. அடுத்தது ட்ராக்கிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட புல்லட் ட்ரெயின் எடுத்து இந்த ட்ராக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வைக்க போகிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி கிளிப்பு போட்டதுனால அந்த ட்ராக் நீங்கள் எங்கே வேணால் தூக்கிட்டு ஓடி போயிடலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே விடலாம், இல்லை பக்கத்து வீட்டில் கூட போய் விடலாம், எங்கே வேணால் போய் நீங்கள் விடலாம் அந்த ட்ராக்கை தூக்கிட்டு போய் ஓகேங்களா. ஓகே இப்போ இந்த ட்ராக்கை வந்து செட் பண்ணியாச்சு. அப்புறம் நம்மள்ட்ட சில பல மரம் செடி கொடிகள் சிக்னல்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம எடுத்து நல்லா வச்சிடலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வருதா வரலையா அப்படின்றதுலாம் அந்த சிக்னல் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னது இங்கே ஒரு சிக்னல் வச்சுக்கலாம், அங்கே ஒரு சிக்னல் வச்சுக்கலாம். இப்போ நம்ம நேராக இந்த ட்ரெயினை தூக்கி இந்த ட்ராக்கில் அழகாக செட் பண்ணணும். அதுதான் பெக்லே இதில் பெரிய தலைவலி. ஏன்னா பார்த்தீங்கன்னா செட்டே ஆகாது, கொஞ்சம் நல்லா நீங்கள் அப்படியே அக்யூரட்டாக அந்த டயர் எடுத்து அந்த ட்ராக் மேலே வச்சால் தான் பார்த்தீங்கன்னா செட் ஆகும். இப்போ வந்து நம்ம ட்ரெயினை ஓட்டிடலாம் வாங்க. ஜஸ்ட் எதுவுமே கிடையாது, இந்த பட்டனை மட்டும் ஃப்ரண்ட்டில் போட்டு விட்டால் போதும், அது மட்டும் சொயின்னு முன்னாடி போயிட்டே இருக்கும். இதே நீங்கள் பேக்கில் போட்டிங்கன்னா ரிபேஸில் போயிட்டே இருக்கும் அப்படி ஓகேங்களா. ஓகே ரைட் மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் நல்லாவே பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் வந்து. இப்போ வந்து இந்த ட்ரெயின் வந்து கீழே போகுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், ஐ மீன் தரையில் ட்ரெயின் மூவ் ஆகுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். கண்டிப்பாக அதுலேயும் நம்ம கிளியர் பண்ணிடலாம் வாங்க. ஸோ தரையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் சூப்பராக பஸ்ஸு மாதிரியே போகுது. அதுக்கு மட்டும் இது பஸ்ஸும் சொல்லலாம் ட்ரெயினும் சொல்லிக்கலாம் ஓகேங்களா. அப்புறமேட்டு சரி ஓகே ரைட்டு பேக் பண்ணி மேலே தூக்கி போட்டுடலாம் வீட்டு மேலே அப்படின்னு நினச்சிட்டு இருக்குள்ள எங்கள் அம்மா குடுன்னு ஓடி வந்து ஒரே ஒத்த தான் ட்ரெயின் புட்டுக்கிட்டு போச்சு.
ஐயோ என்னம்மா வேணும், எதுக்குமே இப்படி ஓடியாந்தா அப்படின்னு கேட்டதுக்கு, முட்டை கிரேவி எப்படி வைக்கிறதுன்னு ஃபோனில் வச்சு கொடுறா அப்படின்னு சொல்லி எடுத்து வந்தாங்க போல். அதுக்கோசரம் என்னோடய ட்ரைனியாக போட்டி இப்படி பேச்சுக்கிட்டேம்மா, நீ ஏன் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அடிக்க போனால் எங்கே சோர் போட மாட்டாங்கன்ட்டு வந்துட்டேன். சரி போங்க பாய்.